கடந்த டிசம்பர் மாதம் பரவின இந்த கொரோனா வைரஸ் பார்த்தா இப்ப உலகோட 218 நாடுகளுக்கும் பிரதேசங்களுக்கும் பரவி பெரும் மனித பேரழிவை ஏற்படுத்தி வருது. இந்த வைரஸ்க்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு பல நாடுகள்ல மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட போது கூட கொரோனா வைரஸ் உருமாறி வேகமா பரவி வருது. இந்த நிலையில பார்த்தா உலகம் முழுக்க இந்த கொரோனா பரவியவங்களோட எண்ணிக்கை 9,42,00,000 கடந்திருக்கு. குறிப்பா பார்த்தா கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் 7,24,475 பேருக்கு புதிதா இந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவில பார்த்தா கடந்த 24 மணி நேரத்துல 223,933 பேருக்கும், பிரேசில பார்த்தா 68,138 பேருக்கும், இங்கிலாந்துல பார்த்தா 55,761 பேருக்கும் புதிதா இந்த கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே போலதான் இந்திய அரசு நேற்று வெளியிட்டிருக்க தகவல்ல 24 மணி நேரத்துல 15,590 பேருக்கு இந்த கொரோனா உறுதியாயிருக்கு. இப்ப இருக்க நிலவரப்படி பார்த்தா உலகம் முழுக்க 942,45,437 பேருக்கு கொரோனா உறுதியாயிருக்கு. வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவங்கள 2,49,30,249 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. சிகிச்சை பெற்று வர்றவங்கள 1,11,683 பேரோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. வைரஸ் பாதிப்புல இருந்து 6,70,00,000 அதிகமான பேர் குணமடைஞ்சிருக்காங்க. கொரோனாவால இதுவரைக்கும் 20,00,000 அதிகமான பேர் உயிரிழந்திருக்காங்க. அதிகமா இந்த கொரோனா பரவிய நாடுகள்ல அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், ரஷ்யா, இங்கிலாந்து, இந்த நாடுகள் எல்லாம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.